ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து சிட்டிக்கு நடுவில் ஐடென்சிக்கு விளாட வந்திருக்கோம். ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம மேட்ச் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் எல்லோரும் அசம்பல் ஆகிட்டாங்க, இவங்கக்கிட்ட நம்ம ரூல்ஸை சொல்லிடுவோம். அவெஞ்சர்ஸ் நான் போய் 100 ரெடிட் வந்து உங்களை கண்டுபிடிப்பேன். நீங்கள் ஒவ்வொரு தடவை போயிட்டு இந்த சிட்டிக்கு நடுவில் இருக்கிற பார்க்கை சுற்றி எங்கே வேணாலும் ஒழிஞ்சிக்கலாம். ஆனால் இந்த பார்க்கை தாண்டி வேற எங்கேயும் நீங்கள் போய் ஒழியக்கூடாது. ஓகே அவெஞ்சர்ஸ், நான் போய் என்ன ஆரம்பிக்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தராக போய் ஒழிஞ்சிக்கோங்க. இல்லை போல போய் என்னல பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த அவெஞ்சர்ஸா இல்லை நீயான ஒரு கை பார்த்துடலாம்ல, போய் என்னல சீக்கிரம். ஓகே டாவல்கே, நான் போய் இப்போவே என்ன ஆரம்பிச்சிடறேன். காய்ஸ், இன்னைக்கு வழக்கமாக விளையாடுற பசங்க யாருமே வரல, ஃபுல்லாக அவெஞ்சர்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 1, 2, 3. இல்லை ஃபிராங்க்லின், இதுக்காகத்தாலே நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் தான் ஜெயிக்க போகிறேன். இது வரைக்கும் உன்னோட ஏரியாவில் விளையாடிக்கிட்டு இருந்தோம், அதனால நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். இன்றைக்கிதால் சிட்டிக்கு வந்திருக்க, இந்த சிட்டிக்குள்ளே எங்கே போய் ஒளிரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால் இன்றைக்கி நான் அவுட்டே பண்ண முடியாது. அடாடாடாடா, ஏண்டா கண்டு தெரியாத கபோதி, ஆள் போகிறது தெரியல இப்படி விட்டு ஏற்றிட்டு நிற்காம போகிறானே. டே, இன்றைக்கி நான் விளையாடுற மூடில் இருக்கட்டா, அதனால தான் ஒன்றும் பண்ணாமல் விடுறேன். இதுவே மற்ற நேரமாக தான் உன்னை அப்படியே டார் டாராக கிழிச்சு தொங்க விட்டுருப்பேன். ஓகே, நம்ம அப்படியே போய் ஒளியிறதுக்கு ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிக்கணும், எங்கே போகலாம்? பரவாயில்ல, இந்த பார்க்கில் ஒளியிறதுக்கு நிறைய சுவர்லாம் கட்டி விட்டுருக்காடுங்க. இந்த சந்துக்குள்ளே போய் எங்கேயாவது பதிக்கிற வேண்டி தான், எங்கே போகிறது? ஐடியா, கடைசியாக ஒரு பிளாக் இருக்குது, இந்த பிளாக்கு கடியில் போய் ஒளிஞ்சிக்குவோம். சூப்பரில், நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல இடம் கிடச்சிருக்கு, இங்கேயே ஒளிஞ்சிக்குவோம். இல்லை ஃப்ராங்க்லின், முடிஞ்சா இன்னைக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சி காட்டிலே பார்க்கலாம். இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறல உனக்கு. கைஸ், அடுத்து தான் இந்த கேப்டன் அமெரிக்கா தான் போய் புழிஞ்சிக்க போகிறேன். ரொம்ப நாளாக சிட்டியை பாதுகாக்கிற ரொம்பவே பொறுப்பான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு நாள் தான் விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஐயோ, என்னடா இது, பரவாயில்ல, கரெக்டாக இடத்துல பிரேக்கப் போட்டு நம்மளை காப்பாற்றிட்டாரு. தேங்க்யூ டிரைவர். ஓகே, நம்ம இந்த பக்கம் போய் இங்கேயாவது ஒழிஞ்சுக்குவோம். எப்போவுமே நாங்கள் சீரியஸாக சண்டை போட்டு தானே பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் பாருங்கள், நாங்கள் எல்லோரும் சூப்பராக ஹைடன்ஸுக்கு விளையாட போகிறோம். ஓகே, நம்ம எங்கே ஒளியலாம்? ஐடியா, இந்த குட்டுக்கு பின்னால் இப்படியே நம்ம ஒளிஞ்சுக்குவோம். ஃப்ராங்க்லின் வரும்போது அப்படியே ஐஸ் அடிச்சு விட்டு அவுட் பண்ணிடலாம். இலை, என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னெல்லாம் எவ்வளோ பெரியாலும் என்ன கூட்டிகிட்டு வந்து ஹைடன்ஸுக்கு விளையாட வச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் ரேஞ்சுக்கு 10 பேர்த்த பிழந்து அங்கேயோ, 10 பேர்த்த பழக்கலாம்னு பார்த்தா நம்மளையுமே பிழக்குது இந்த ரோடு. எவன்டா அவன், டே டே, என்னடா பண்ணிகிட்டு இருக்க? வீடியோ எடுத்து என்ன பண்ண போகிறேன்? சூப்பரான வீடியோ ஒன்று மாட்டியிருக்கு, அடடே கீழே தள்ளி விட்டானே. இதை நான் போயிட்டு யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போட்டு உன்னை என்ன பண்ணுறேன்னு போடுறா. என்னது வீடியோ போட போறியா? அடா பாவி, விட்டா இவன் நம்ம பேரை நாரம் அடிச்சிருவானே. டேய், நான் எவ்வளோ பெரிய வேணாம், என்னோட பவரை தெரியாமல் கீழே விழுந்ததை வீடியோ எடுத்து போட்டு அசிங்கப்படுத்த பார்க்குறானே. சரி சரி, அவனை போட்டு தள்ளியாச்சு, இதுக்கப்புறம் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒளியை ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிப்போம். எங்கே போகிறது? பேசாமல் அந்த காருக்குள்ளே ஒளிஞ்சிக்குவோமா? நல்ல ஐடியா, காரு ஒயிட் கலரில் இருக்குது, நம்மளும் ஒயிட் கலர் தான். ஃப்ராங்க்லின் கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டான், இன்றைக்கி ஜெயிச்சிடலாம் போல இருக்கே. ஓகே காய்ஸ், அடுத்ததாக இந்த ஸ்பைடர்மேன் போய் ஒளிஞ்சிக்க போகிறேன். ரொம்ப நாளாக இந்த ஹைடன்சிக்கில் வீண் பண்ணலான்னு விளையாடிட்டு இருக்கேன், விடவே மாட்டேன்ற அந்த ஃப்ராங்க்லின். ஐயோ, வீண் பண்ணலான்னு பார்த்தா ஒரு அடியாக மேலே நினச்சிடுறாங்க போல இருக்குது. என்ன அடி? ஓகே, நம்ம எங்கே போய் ஒளியலாம்? பேசாமல் இந்த மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சுக்குவோம், அப்போ தான் கண்டுபிடிக்க மாட்டான். கீழே எங்கே ஒளிஞ்சாலும் விட மாட்டான். அப்பாடி, கரெக்டாக வந்து சேஃபாக இந்த இடத்துல உக்காந்தாச்சு. என்னடா இது, குச்சி வேறு குத்துது. ஐயோ அம்மா, ஏ ஸ்பைடர்மேன், இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம வின் பண்ண முடியாது. குத்துவானாலும் பரவாயில்ல, இங்கேயே கத்தாமல் இரு. அடுத்ததோ இந்த ப்ளூ ஸ்பைடர்மேன் தான் போய் ஒளிஞ்சிக்க போகிறேன். நார்மல் ஸ்பைடர்மேனை விட எனக்கு அதிகமான பவர் இருக்குது. என்னுடைய பவரை யூஸ் பண்ணி இந்த போட்டியில் நான் தான் வின் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் என்னோடய திறமையை, எல்லோரும் ஒளியிறதுக்கு எங்கெங்கேயோ ஓடிட்டுருக்காங்க, ஆனால் நான் இந்த பூச்செடிக்குள்ளேயே படுக்க போகிறேன். சூப்பர், இந்த இடத்த கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டானுங்க. அவசர அவசரமாக கீழே இறங்கி போய் எல்லா இடத்தையும் தேடுவாங்களே தவிர இந்த பூச்செடியை பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் தான் வின் பண்ண போகிறேன். ஓகே, அடுத்ததாக இந்த அயன்மேன் போய் ஒளிஞ்சிக்கிறேன். எனக்கு சண்டை போட்டு தான் பழக்கம், விளையாண்டு பழக்கமே இல்லை. ஏதோ ஃப்ராங்க்லின் இன்னைக்கு கூப்பிட்டானேன்னு வந்தேன், வந்த இடத்துல என்னடா இப்படி அடிபடுது. இதையெல்லாம் பார்த்து நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், ஏன்னா நான் தாண்ட அயன்மேன், என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் போய் ஒரு நல்ல இடமா பார்த்து ஒளியணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஹலோ மேடம், நான் இந்த குட்டுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கலான்னு இருக்கேன். அரை டவுஸ் போட்ட ஒருத்தன் குடுகுடுன்னு ஓடி வருவான், அவன் மட்டும் வந்தானா என்கிட்ட லைட்டாக சிக்னல் கொடுங்க, வேறு பக்கம் பூந்து ஓடி போயிடுறேன், காட்டி கொடுத்துடாதீங்க. ஹாய் அயன்மேன், நீங்களா?
உங்களை நான் பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இங்கேயே இருங்க, நான் போயிட்டு என்னோட கேமராவை எடுத்துட்டு வரேன். ஓகே, அடுத்ததா நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். இந்த ஃபிளாஷ் மேனை பத்தி யாருக்கும் சரியா தெரியல. இன்னைக்கு காட்டுறேன் என்னோட திறமைய. இந்த வேர்ல்டுலயே நான் தான் ஃபாஸ்டஸ்ட் மேன். என்னை யாராலையும் அவுட் பண்ண முடியாது. ஃப்ராங்க்லின், நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் என்ன ஒன்னால கண்டே பிடிக்க முடியாது. எங்கே போய் ஒளியிறது? என்னடா அது, சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ கார் வந்துட்டுருக்கு சார். மேலே கதி இடிச்சிடாதீங்க. இன்றைக்கி வர பவர் யூஸ் பண்ண முடியல. ஃப்ராங்க்லின் பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா, அதனால தான் நடந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னடா இது, ஒரு இடம் கூட ஒளிகிற மாதிரி இல்லை, எல்லாமே ஓப்பனில் இருக்குது. இப்படி இருந்தால் கண்டுபிடிச்சிருவானே. ஆ ஓகே, பேசாமல் நம்ம இந்த சிவத்துக்கு பின்னால் இங்கேயே மறைஞ்சு நிற்போம். அந்த பக்கம் போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான், இங்கிருந்தால் தான் கண்டுபிடிக்க மாட்டான். வாடா வா, உன்னை ஐஸ் அடிச்சு இன்னைக்கு நான் தானே ஜெயிக்க போகிறேன். ஓகே காய்ஸ், அடுத்ததாக இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போய் ஒளிஞ்சிக்க போகிறேன். என்னோட பவரை யூஸ் பண்ணால் என்னை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஃப்ராங்க்லின் பவரை யூஸ் பண்ணாமல் தான் விளையாடணும்னு சொல்லியிருக்கான். அதனால் நம்மளும் நேர்மையான முறையில் விளையாடணும்னு பவர் எதுவும் யூஸ் பண்ணாமல் தான் வந்திருக்கேன். ஓகே, நம்ம எங்கே போய் ஒளியலாம்? அடே யாரா இவன் இப்படி சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கா? டே தம்பி, சிகரெட் குடிக்காதரா, உன் உடம்புக்கு கெடுதல். கொஞ்ச நாளில் நீ சாக போகிறடா, உன்னுடைய சாவு என் கண்ணு முன்னால் தெரியுது. டே யாரா, நீ பார்க்குறதுக்கு மந்திரவாதி மாதிரி இருக்கா? ஏதாவது பண்ணிட போகிற ஆளை விடுற சாமி, நான் முதல்ல ஓடிடுறேன். அடப்பாவே, சிகரெட் குடித்தா செத்துருவிடான்னு சொன்னால் அதை பார்த்து பயப்படாமல் என்னை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா? சரி, அவள் விதியை யாரால மாற்ற முடியும்? ஓகே, நம்ம இந்த குட்டுக்கு மேலே ஒளிஞ்சிக்குவோம். கண்டிப்பாக ஃப்ராங்க்லின் வந்தானா கீழே தான் தேடுவோம், மேலே வந்து பார்க்க மாட்டான், நம்ம வின் பண்ணிடலாம். அடடி, நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம எப்படியாவது நல்ல இடத்துல ஒளிஞ்சி ஜெயிச்சாகணும். இன்னைக்கு நம்ம அவுட் ஆயிட்டோம்னா இதுக்கப்புறம் ஜெயிக்கவே விட மாட்டான் அந்த ஃப்ராங்க்லின். ஓஹா, காலு வேற வலிக்குத. சரி, இந்த பைக்கை எடுத்துகிட்டு போவான். தம்பி, உன் பைக்கை குடுறா, போய் நான் ஒளிஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறமாவோ பைக் எடுத்துகிட்டு நீ எங்கே வேணாலும் சுற்றுறா தம்பி. ஓகே, பைக்கு கிடச்சிருச்சு. டேடே பார்த்து போங்களா, கண்ணை மூடிக்கிட்டு போகிறானுங்க ரோட்டில். ஓகே, எங்கே போகலாம்? ஆ, இந்த பக்கம் போகலாமா? அடப்பாவிகளா, காரை கொண்டு வந்து இடிக்கிறானுங்களே, எங்கேயுமே நம்ம வெளியில் போக முடியாது போல இருக்குது. சரி, ஓரமாக ஆ இங்கே அவன்டா ஒளிஞ்சிட்ருக்கிறது. அடே, ரெட்டுகளுக்கு நல்ல இடமா தான் பிடிச்சிருக்க. ஓகே, அவன் அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டான். நம்ம இந்த பக்கம் போய் வேறு ஏதாவது இடம் இருக்கான்னு பார்ப்போம். எங்கே போகிறது, எந்த பக்கம் போனாலும் கண்டுபிடிச்சிருவான் போல இருக்குதே. ஆ ஓகே, இங்கே ஒரு டனல் இருக்குது, நல்ல ஐடியா. டனலுக்குள்ளே அப்படியே பைக்கை ஓரம் போட்டு இங்கேயே ஒளிஞ்சிக்குவோம். இவ்வளோ தூரமெல்லாம் வந்து கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து கண்டுபிடிச்சானா அந்த டவுசரு ஃப்ராங்க்லினை அடித்து தூக்கி வீச வேண்டிதான். இதுக்கப்புறம்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது. ஆ, இந்த இடம் வேணாம், நம்ம இந்த பக்கம் எங்கேயாவது ஒளியலாம். சூப்பர், இந்த இடம் நல்லா இருக்குது. கதவு திறந்து உள்ளே போயிடுவோம். என்னடா இது, கதவு திறக்க மாட்டேங்குது. ஓகே, பேசாமல் நம்ம இந்த பக்கம் நின்ற வேண்டி தான். அதான், இந்த ஹல்க் போஸ்டர் தான் போய் ஒளிஞ்சிக்க போகிறேன். என்னை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நான் ஒரு ரோபோட் மட்டும் இல்லை, சூப்பரான ப்ரோ பிளேயரும் கூட. இன்றைக்கி என்னோடய திறமையை காட்ட போகிறேன். யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சி வீண் பண்ண போகிறேன். எங்கே போகிறதுமே ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய ஸ்கேனர் ஒளியிறதுக்கு ஒரு நல்ல ஹைடிங் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிடும். அந்த இடத்துல போய் ஒளிஞ்சிட்டா யாராலும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கேனர் இங்கே தான் ஒரு இடத்த காட்டுது. ஓகே, நம்ம இந்த இடத்துல தான் ஒளிய போகிறோம். இந்த குப்பத்தொட்டிக்கு பின்னால் தான் நல்ல இடம்னு காட்டியிருக்கு. ஸோ இங்கேயே நம்ம ஒளிஞ்சிக்குவோம். யாருமோ இது ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து இடம் பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏமா எந்திரிமா, நான் இந்த இடத்துல தான் ஒளியலான் இருக்கேன். யாரா நீ, ஏன் பார்க்கறதுக்கு பூதம் மாதிரி இருக்கிறதா? ஒரு ஓட்டர் கிடைக்குமா? ஐயோ, ஏ ரோபோட்டர் இது ஆள விடுற சாமி, ஓடிடுவோம். ஏன் வேண்டாவன், எங்கே யாரால வந்து எங்கள் இடத்த பிடிச்சி படுத்துக்கிட்டு இருக்கவன்? ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் இறை வளர்ந்து படுத்துக்கிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டையே துரத்தி விட்டுருப்பா? ஒழுங்காக எந்திரிக்கிறியா, இல்லை உன்னை அடிக்கி உப்பு கண்டை போட்டுட்டோமா? எந்திரா டேய். அடா டே, குடியாரா அப்பா எங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. டே குடியாரா, நான் உங்களை மாதிரி மனுஷன் கிடையாது, நான் ஒரு ரோபோட்ரா. என்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் போயிரு. டேமாண்ணே, நீங்கள் இருக்கணும்னா எனக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கி கொடுக்குறியா? அப்போ தான் உனக்கு இருக்க விடுவேன். அடுத்ததோ இந்த ப்ளூ ஹோலுக்கு தான் போய் ஒளிஞ்சிக்க போகிறேன். யாருக்குமே ஒழுங்காக ஒளிய தெரியல. எல்லாம் சின்ன பசங்க மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கிற இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க அம்மாடி. ஆனால் என்ன, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏடா எனக்கு ஒரு சீக்ரெட்டான இடம் தெரியும். இப்போ நான் அங்கே தான் போய் ஒளிய போகிறேன். எப்படி இந்த டனலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஃப்ராங்க்லின் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நான் தானே ஜெயிக்க போகிறேன். ஃப்ராங்க்லின் மட்டும் இல்லை, எவனாலே என்ன கண்டுபிடிக்க முடியாது. டேய் வேணாம், கடைசியாக நம்ம ரெண்டு பேர் தான் போக போகிறோம்.
நான் சொல்கிறத நல்லா கேளு. இவங்களை விட நம்ம தான் ப்ரோ பிளேயர்னு காட்டணும். யாருக்கும் தெரியாத மாதிரி ஒளிஞ்சிக்கடா. எவன் கண்ணலி சிக்கிறாத எம்மாடி. என்னடா இப்படி அடிபடுது? எவன்டாவ காரை கொண்டாது நடு ரோட்டில் நிறுத்தி வச்சிருக்கிறது? எடுத்துட்டு போட இந்த பக்கம். ஏ பைத்தியம், நீ வந்து ஏன் காரு மேல விழுந்துட்டு என்னை வத்திட்டுறியா? டேய் வாவரா பேசாதரா, ஒழுங்கா போயிரு, இல்லைன்னா காரோட சேர்த்து உன்னையும் நுணுக்கிருவேன். யார் இவனுங்க குருகுருன்னு பாக்குறானுங்க? டேய் உங்களுக்கு என்னடா வேணும்? என்னடா பண்ற, செல் எடுத்து ரெக்கார்ட் பண்றியா? பண்ணு பண்ணு, அப்படியே செல்ஃபி வேணாலும் வந்து எடுத்துக்கோங்கடா. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஏடா இவ்வளோ கொடூரமாக நின்றுக்கிட்டு இருக்க, என்னை பார்த்து பயப்பட்டு ஓடாமல் என்னையவே ஃபோட்டோ எடுத்து காட்டி கொடுக்க பார்க்குறியா? உடா விட மாட்டேன்டா, இதை வாங்கிக்க. எப்படி நம்ம அட்டி ஒன்று இடி மாதிரி இருக்குதா? ஆஹா, நம்ம வந்த வேலையை விட்டுட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்கோமே, எங்கே போய் ஒளியிறது? ஆ இந்த இடம் நல்லா இருக்குது, இங்கே ஒளிஞ்சிக்குவோம். என்னடா இது இங்கே ஓப்பனாக இருக்குது. ஓகே அப்படின்னா இந்த குட்டுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்குவோம். இன்றைக்கி நான் தான் ஜெயிக்க போகிறேன். குரூட் வேணாம், குரூட் வேணாம் தான்டா இன்னைக்கு ஜெயிக்க போகிறான். என்னடா இன்னைக்கு என்னை கடைசியில் விட்டுட்டீங்க. பரவாயில்ல, கடைசியாக போனாலும் நான் தான் இன்னைக்கு ஜெயிக்க போகிறேன். அவங்க எங்கள் அப்பா என்னடா இப்படி அடிபடுது? பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் பெருசாக அடிபடலை, அப்படியே ஓரமாக போய் எங்கேயாவது ஒளிஞ்சிட வேண்டிதான். இந்த ஃப்ராங்க்லின் ரொம்பவே டேஞ்சரானவன், ஓப்பனில் ஒளிஞ்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். வேற ஏதாவது புதுசாக ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும், மேலே ஒளிய முடியாது, கண்டுபிடிச்சிருவான். ஓப்பனாக இருக்கு, நம்ம இதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஆஹா நல்ல இடம் கிடச்சிருச்சுரா, இங்கேயே ஒளிஞ்சிக்குவோம். ஃப்ராங்க்லின் இன்னைக்கு நம்ம கையால் தான் அவுட் ஆக போகிறான். 98, 99, 100, எப்பா எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுதுங்க. எப்படியோ எண்ணி முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் ஒருத்தரையும் விடாமல் எல்லாரையும் கண்டுபிடிக்கணும், அப்போ தான் நம்ம வின் பண்ண முடியும். கைஸ் அவெஞ்சர்ஸ் என்னதான் சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் அவங்களால பவரை இன்னைக்கு யூஸ் பண்ண முடியாது, நார்மலாக மனுஷங்க மாதிரி தான் போய் ஒளிய முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாரையும் கண்டுபிடிச்சிடலாம், கவலையப்படாதீங்க. இந்த பூச்செடி வேற மூக்கிலேயே வந்து குத்துது. எவன்ட்டு அங்கே தும்பிட்டு இருக்கிறது? ஓ இதுக்குள்ளே ஒருத்தர் ஒழிஞ்சிட்டு இருக்கான். டே ப்ளூ ஸ்பைடர்மேன், நீ தானா ஃபர்ஸ்ட் ஐஸு? என்னடா இங்கேயே ஒழிஞ்சிட்டு இருக்க? ஒளியே தெரியலையா இல்லை கண்டுபிடிக்க மாட்டேன்னு இங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தியா? அடடா என்ன ஃப்ரெண்ட்லி சொல்கிற, ஃபர்ஸ்ட் ஐஸ் நான் தானோ? அடாச்சா வின் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்படி அவுட் பண்ணிட்டியே ஃப்ராங்க்லின். நான் தும்பினதுனால தான் நீ கண்டுபிடிச்சிட்ட, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன்டாக்குன்னு எப்படியா இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருப்பேன். உன்னோட கெட்ட நேரம் நீ முதல்ல தும்பி அவுட் ஆகிட்ட, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஓகே அடுத்தது நம்ம போய் எங்கே தேடலாம்? ஓகே கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் தேடிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு போவோம். போடுறா ஜம்ப்பை போடு அம்மா ஓடி. அடேங்கப்பா காலுக்கு கொஞ்சம் ஓவர் அடி விழுந்துருச்சு. பரவாயில்ல கண்டுபிடிச்சிடலாம், பெருசாக ஒன்று அடிப்படலை. டே எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க? இங்கே நிறைய கார் இருக்கு, காரு சந்தில் எங்கேயாவது ஒழிஞ்சிட்டு இருக்காங்களா? யாரும் இல்லை, இந்த பக்கம் யாராவது இருக்காங்களா? என்னடா இது ஒருத்தினி கணம், அண்டர் கிரவுண்டு நல்லா இருக்கு, ஒளியிறதுக்கும் நிறைய இடம் இருக்கு, ஆனால் ஒருத்தினியும் இங்கே வந்து ஒளியிலையே, எங்கே போயிருப்பானுங்க? ஆஹா பின்னாடியே ஒருத்தர் ஒழிஞ்சிட்டு இருக்கான், பார்க்கவே இல்லை நம்ம. கேப்டன் அமெரிக்கா நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க, நீ தான் ரெண்டாவது வயசு, அப்படியே வெளியில் வந்துருங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய இடத்துல ஒருத்தர் தான் மாட்டியிருக்காரு, மற்றவங்க எங்கே போயிருப்பாங்க? அங்கே ஒரு டோர் இருக்குது, ஒருவேளை இதுக்குள்ளே எவனாவது பூந்து ஒளிஞ்சிட்டு போனோம். என்னடா இது சாத்தி வச்சுருக்காங்க, லாக் போட்டிருக்கு, அப்போ உள்ளே யாரும் போயிருக்க முடியாது. இங்கே யாராவது இருக்காங்களா? இங்கே யாரும் இல்லை. ஆ காருக்குள்ளே வெள்ளையாக ஒரு உருவம் தெரியுது, யார்? ஆஹா நம்ம ஒயிட் பேனம் தாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கான். டே இறாடா கீழே, கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சியா? எப்படி பிடிச்சா பார்த்தியா உன்னை? நீ தாண்டா மூணாவது வயசு, நீ அவுட் ஆகிட்ட. ஃப்ராங்க்லின் காலையிலேருந்து வைத்த கலங்கிக்கிட்டே இருக்கடா, எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணும்டா, நீங்கள் விளையாடுங்கப்பா, என்னாலலாம் முடியாத அம்மாடி தள்ளி விட்டானா, ஆளை விடுங்கடா சாமி, இங்கே எங்கடா டாய்லெட் இருக்கு? அடப்பாவி ஏண்டா நீ எவ்வளோ பெரிய ஆள், வேணாம்டா உனக்கே வைத்த கலங்கடா, அப்புறம் எங்களுக்கெல்லாம் என்ன வருது? ஓகே நம்ம இந்த பக்கம் யாராவது ஒளிஞ்சிருக்கானான்னு தேடுவோம், இன்னும் நிறைய பேர்த்த காணோம், எல்லாம் எங்கே போயிருப்பானுங்க? இதெல்லாம் நல்ல இடமாச்சே, இங்கே எப்படி ஒளியாமல் இருக்கானுங்க? ஆஹா எவனோ இருக்கிற மாதிரி இருக்கு. ஓ நம்ம வேணாம் தான் நின்றுருக்கான், கருப்பு கடலில் ஆளே அடையாளம் தெரியல. டே வேணாம் முன்னே கண்டுபிடிச்சாச்சு, நீ தாண்டா நாலாவது வயசு. அடா பாவி இன்னைக்கும் கண்டுபிடிச்சிட்டியா? சரி விடு, அந்த குரூட் வேணாம்னு ஒருத்தர் இருப்பான் பணமர மாதிரி, அவனை மட்டும் விட்டுறாதரா, அவனை ஐஸ் அடிச்சிட, இல்லைன்னா என்ன கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான். குரூட் வேணாமா? ஆமாம் மக்களே, இன்னும் நம்ம அவனையும் கண்டுபிடிக்கல. கவலையப்படாத வேணாம், நான் எல்லாரையுமே கண்டுபிடிச்சலான்ட்டு இருக்கேன். இதுக்குள்ளே யாராவது இருக்காங்களா? என்ன கார் செட்டு பெருசாக இருக்குது, ஆனால் ஒருத்தனுமே இங்கே வந்து ஒளியிலாட்டுருக்குது. ஓகே அடுத்து நம்ம பார்க்குக்குள்ளே போய் தேடுவோம், பார்க்கில் தான் நிறைய பேர் ஒளிஞ்சிட்ருக்க வாய்ப்பு இருக்குது. இதா வரண்டா. அடடே இங்கே ஒரு டனல் இருக்குது கைஸ், இதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ப முடியாது, நம்ம ஆளுங்க அவெஞ்சர்ஸு, சாதாரண ஆள் கிடையாது, இதுக்குள்ளேயும் ஒளிஞ்சிட்ருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு வாட்டி அப்படியே லைட்டாக போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். என்னடா இது இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டா? ஒருத்தனையும் காணோம்,
பின்னால் யாரையோ பார்த்த மாதிரி இருக்க. டே ப்ளூ ஹல்க்கு, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் அஞ்சாவது ஐஸு. ஆஹா கைஸ், விட்டுருந்தா நம்மளை ஐஸ் அடிச்சிருப்போம். பார்த்தீங்களா எங்கே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்கான். நல்ல வேலை கண்டுபிடிச்சோம். ஓகே கைஸ், நம்ம பார்க்குக்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். இதான் மக்களே நம்ம லாஸ் சென்டர்ஸோட பார்க்கு. ஃப்ரீ டைமில் நானே சின்சான்லாம் இங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். இன்றைக்கி நம்ம சின்சான் வரலை, ஸ்கூல் போயிட்டான், அதனால தான் அவெஞ்சர்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கோம். ஓகே, காணாமல் போன அவெஞ்சர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துருவோம். மேலே ஏதோ உருவம் தெரியுதுன்னு வந்து பார்த்தா உண்மையாகவே ஒருத்தர் படுத்திட்டு இருக்காரு, அதுவும் நம்ம டாக்டர் ஸ்ட்ராஞ்ச். எழுந்துறீங்க டாக்டர் ஸ்ட்ராஞ்ச், நீங்கள் தான் ஆறாவது வயசு, நீங்களும் அவுட் ஆகிட்டீங்க, அப்படியே கீழே இறங்கி போயிருங்க. அட்டேங்கப்பா ஃப்ராங்க்லின், இங்கேயும் வந்து கண்டுபிடிச்சிட்டியா? மேலையெல்லாம் வந்து பார்க்க மாட்டேன்னு நினச்சேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டியே. அதுவா, நீங்கள் ஒரு படுதாக போத்திட்டு இருக்கீங்களா ரெட் கலரில், அதுதான் உங்களை காட்டி கொடுத்துச்சு. கீழேருந்து பார்த்தேன் நல்லா சிகப்பு கலரில் பலவாலும் மின்னிட்டு இருந்துச்சு, அதனால தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆஹா, வடிவேல் மாதிரி மட்டமால இருக்கிற கொண்டையை மறந்துட்டேன் பாஸ். ஓகே கைஸ், நம்ம அப்படியே இந்த சுவர் மேலேயே போவோம், அப்போ தான் கீழே யாராவது ஒழிஞ்சிட்டு இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த பக்கம் யாராவது இருக்காங்களா? இங்கே யாரும் இல்லையே. அந்த பக்கம் அங்கேயும் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, இதுக்கப்புறம் மேலே நின்று பிரயோஜனம் இல்லை, கீழே தான் போய் தேடி பார்க்கணும். இங்கே யாராவது ஒழிஞ்சிட்டு இருக்காங்களா? என்னடா இவ்வளோ தூரம் ஓடி வந்ததுக்கு ஒருத்தனை கூட பார்க்க முடியலையே, எங்கே போயிருப்பானுங்க? கண்டுபிடிக்கிறேன், இந்த செடிக்குள் இது ஒழிஞ்சிட்டு இருப்பானுங்களோ, அதுக்குள்ளேயும் இல்லை, வேற எங்கே போயிருப்பானுங்க? ஓகே, அப்படியே இது மேலே ஏறி பார்ப்போம். அம்மாடி என்னடா இப்படி பிடிங்கிடுது, என்ன நடந்தாலும் கண்டுபிடிக்க மாட்டக்கூடாது ஃப்ராங்க்லினு, நம்ம இன்னைக்கு ஜெயிச்சாகணும். அதுவும் அவெஞ்சர்ஸ் வேற, அவெஞ்சர்ஸ் கிட்ட ஜெயிச்சா பயங்கர கெத்தாக இருக்கும், மாசாக இருக்கும். மிஸ் பண்ணிடாத, எப்படியாவது கண்டுபிடிச்சிரு. டேடே சுப்பிரமணி, கத்தாதரா, அவங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க எல்லாம் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீ போயிட்டு ஓரமாக விளையாடுப்போ. ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த நாய் வேற ரொம்ப நேரமாக எங்களை குறுகுறுன்னு பார்த்து கத்திக்கிட்டே இருந்துச்சு, எங்கே கடிச்சிருமோன்னு பயந்துட்டோம், நல்ல வேலை வந்து காப்பாத்திட்டீங்க. பயப்படாதீங்க சார், அது கடிக்காது, சும்மா புதுசாக யாராவது இருந்தால் உழைக்கும். ஓகே, நம்ம போயிட்டு நம்ம வேலையை கண்டிப்பு பண்ணுவோம், இன்னும் நிறைய பேர்த்த கண்டுபிடிக்காமல் இருக்கோம். இங்கே யாராவது, ஓ ஃப்ளாஷ், சூப்பர் ஃப்ளாஷ், உன்னை கண்டுபிடிச்சாச்சு, நீ தான் ஏழாவது ஐஸ் ஃப்ளாஷ். ஆஹா, கண்டுபிடிச்சிட்டியா, சூப்பர் ஃப்ராங்க்லின், நீ ரொம்பவே நல்லா விளையாடுற. அது இருக்கட்டும், பின்னால் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்க, அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? அந்த பொண்ணோட நம்பர் மட்டும் எனக்கு வாங்கி தெரியா ஃப்ராங்க்லின்? ஏ ஃப்ளாஷு, நீயாடா இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ ஒரு அவெஞ்சர்ஸ்டா, அவெஞ்சருக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு, ஒரு நாள் லீவு கிடைச்சதோ இப்படி இறங்கிட்டியாடா தம்பி. சரி விட்றா, எனக்கு எதாவது செட் ஆகலை, நீயாவது கமிட் ஆகு. சரி, முதல்ல இந்த மேட்ச்சை முடிப்போம், அப்புறமா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி பார்ப்போம். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ராங்க்லின், அந்த பொண்ணை கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீன்னா உன நான் மறக்கவே மாட்டேன். கைஸ், நம்ம ஃப்ளாஷ் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, விளையாடுறதுக்கு கூப்பிட்டு வந்தா இங்கே வந்து சைட் அடிச்சுட்டு இருக்கான், இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ணுறது? ஓகே, நம்ம கடைசி வரைக்கும் இப்படி தேடிக்கிட்டே இருக்க வேண்டிதான். இங்கே யாராவது இருக்கானுங்களா? இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. டே ரெட்டுக்கு, நீயாடா இது, தலையை கொண்டு போய் அந்த செவுத்துல முட்டு கொடுத்து நிறுத்திட்டு இருக்க, இந்த பக்கம் வாடா. ஏழு ஃபேக்ட்ரி, நான் என்ன வரமாட்டேன்னு சொல்றேன், இந்த கல்லை எவ்வளோ சாஜி அழுத்திக்கிட்டு இருக்குல்ல, வந்து ஹெல்ப் பண்ணல, என்னால வெயிட்டு தாக்க முடியல, ரொம்ப நேரமா முட்டு கொடுத்து நின்றுட்டு இருக்க, எவனும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாள், அவன் ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க சோடா முட்டி. ஏடே ஃபேக்ட்ரிடு, காப்பாத்துல என்னால கண்டுக்காம போறேன். எது கல்லை அமுத்திட்டு இருக்கா, இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. ஏங்க, அவன் இருக்கிற ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அந்த கல்லை தூக்கி பந்து மாதிரி வீச முடியும், அப்படியே நம்ம கிட்ட சமாளிக்கிறான் பார்த்தீங்களா அவுட் ஆனதுக்கப்புறம். இங்கே பாருங்க கைஸ், எல்லாரும் ஜோடி ஜோடியாக உட்காந்து நாயும் பேசிகிட்டு இருக்காளுங்க, பார்த்தாலே நம்மளுக்கு வெறுப்பாகுது. இதுக்கு தான் இந்த பக்கமே வர்றதில்லை, இன்னைக்கு விளையாடலான்னு வந்து இதையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்க, இவ்வளோ ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காளு. ஆஹா, பின்னால் எவ்வளோ ஒரு தொலைஞ்சிட்டு இருக்கான். டே ப்ரூட் வேணாம், உன்னை கண்டுபிடிச்சிட்டுடா, நீ தான் ஒன்பதாவது வயசு, அவுட் ஆகிட்டு அப்படியே வெளியே வந்துரு. டே ஃப்ராங்க்லின், கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிட்டு போ, அவங்க என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, அது என்னென்னு பார்த்து எனக்கும் ஒன்று வாங்கி கொடுறா, அதை பார்த்ததுலேருந்து எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. மனுஷனுக்கு தாண்டா வாழ்கிறீங்க, என்னென்னமோ விதவிதமாக சாப்பிட்றீங்க, பொண்ணுங்க கூட சேர்ந்து ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கீங்க, எங்களை பாரு, எப்பா பாரு, எதிரி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். ஓ, உனக்கும் மனுஷனாக மாறணும்னு ஆசை வந்துருச்சு போல இருக்கு, கவலைப்படாத, நம்ம டோனி ஸ்டார்க்கிட்ட சொல்லி உன்னையும் ஒரு மனுஷனாக மாற்றிடுறேன், அதுக்கப்புறம் நீ இந்த ஊரில் ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு இதே பார்க்கில் ஜாலியாக சுற்றிட்டுரு. பார்த்தீங்களா மக்களே, நம்மளோட நிலைமையை எல்லாத்துக்கும் கரெக்ட் பண்ணி விட்டு நம்ம கடைசி வரைக்கும் தனியாக தான் சுற்றிட்டு இருக்கணும் போல இருக்குது. விட்றா விட்றா ஃப்ராங்க்லின், இன்னும் கண்டுபிடிக்காதவங்களாம் முதல்ல கண்டுபிடிக்கிற வேலையாக போடுறான், நமக்கு கேமு தான் முக்கியம், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான். இதுக்குள்ளே யாராவது இருக்காங்களா? இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, கீழே ஏதோ டனல் மாதிரி போகுது. அடடே, இங்கே பார்த்தீங்களா, நம்ம அயன்மன் ஒழிச்சிட்டு இருக்காரு. அயன்மன் ப்ரோ, உங்களையும் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் தான் பத்தாவது வயசு அயன்மன் ப்ரோ, உங்களையும் கண்டுபிடிச்சாச்சு, அவுட் ஆகிட்டீங்க, அப்படியே வாங்க வாங்க வெளியில் வந்துருங்க. ஓகே, இந்த டனலுக்குள்ளே யாராவது இருக்கானுங்களா? இங்கே யாரும் இல்லையாட்டு இருக்கு. ஓகே, கிளம்புவோம். ஆ,
பின்னாலேயே உறிஞ்சிட்டு இருக்கா நம்ம ஹல்கு. டே ஹல்கு, உன்னையும் கண்டுபிடிச்சிச்சுரா. நல்ல வேலை திரும்பி பார்த்த, அப்படியே போயிருந்தனா இவனை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. டே, நீ தானா 11 வயசு அவுட் ஆயிட்ட. சரி, இன்னைக்கு நின்றுட்டு இருக்க, வெளியில வந்துரு. அடா போடா பிராங்க்ளின், எங்க போய் முடிச்சாலும் கண்டுபிடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் ஐடென்டிசி விளையாடுறதுக்குன்னு என்ன கூப்பிடாதடா. கடுப்பா இருக்கடா, எப்பா பாரு அவுட் பண்ணிக்கிட்டே இருக்க. நீ மட்டும்தான் ஜெயிக்கிற, முதல்ல இதை மாத்துடா, வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணலாம். டிஃப்ரெண்டா பண்ணலாமா? சரி ஓகே, ஏதாவது ட்ரை பண்ணுவோம். முதல்ல இந்த மேட்சை முடிப்போம். இன்னும் யாரை நம்ம கண்டுபிடிக்கல? எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் கண்டுபிடிச்சாச்சின்னு நினைக்கிறேன். யார் மிஸ் ஆகுறாங்க? அடடா, நம்ம இன்னும் ஸ்பைடர் மேனை கண்டுபிடிக்கல. காய்ஸ், இந்த ஸ்பைடர் மேனை வேற எங்கே போனாலே தெரியல. என்னடா இது, மரத்து மேலே யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஸ்பைடர் மேன் தான். டே ஸ்பைடர் மேன், கண்டுபிடிச்சுனா உன்னை எங்கே வந்து பாருங்கள், குருவி மாதிரி கூடு கட்டி உட்காந்துட்டு இருக்கா. டே ஸ்பைடர் மேன், கண்டுபிடிச்சாச்சு, நீ தான் 12 வயசு கீழே இறங்கு. நல்ல வேலை ஃப்ராங்க்ளின் வந்து கண்டுபிடிச்சி கீழே இறக்கி விட்ட. மேலே எறும்புகடி தாங்க முடியல, எப்படா வருவானோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடப்பாவே, எறும்புகடியில் எதுக்குறா நின்றுட்டு இருந்தேன்? அப்போவே கீழே இறங்கி எங்கேயாவது வேறு இடத்துலையாவது ஒழிஞ்சிருக்கலாம்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியிற வீடியோஸ் நீங்களும் பார்க்கல அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே கைஸ், திரும்ப அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.